ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அது மட்டும் இல்லாமல் ஜெய்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் அப்படி என்ன டாபிக்னு கேட்குறீங்களா ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர் அதாவது வேலை ஆற்றல் மற்றும் திறன் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இதில் ஒர்க்னா என்ன எனர்ஜினா என்ன பவர்னா என்ன அதை எப்படி நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறது அது சம்மந்தமாக எப்படியெல்லாம் ஜெயில ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது அதை எப்படி எளிமையாக அணுகிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் சரியா ஃபோர்ஸ் ஃபிஃப்டி யூனிட் ஆக்டிங் ஆன பாடி அட் அன் ஆங்கிள் டீட்டா வித் அரிசாண்டல் இஃப் ஒன் ஃபிஃப்டி ஜூல் ஒர்க்டன் இஸ் டன் பை டிஸ்பிளேசிங் இட் த்ரீ மீட்டர் தென் டீட்டா என்னன்னு கேட்குறாங்க சரியா இப்போது இது மேலே ஆக்டாக இருக்க ஃபோர்ஸோட மதிப்பு என்ன பண்ணிட்டாங்க நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த ஃபோர்ஸ்னால செய்யப்பட்ட வேலையோட மதிப்பு என்ன பண்ணிட்டாங்க நமக்கு கொடுத்துருக்காங்க அது நகந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டியா பரிசையும் கொடுத்துட்டாங்க நம்மள்கிட்ட ஜஸ்ட் என்ன கேட்கறாங்க டீட்டா மட்டும் கேட்குறாங்க ரொம்ப ஈஸியாக போடலாம் பாருங்களேன் டபிள்யூ w என்ன சொல்வீங்க f வெக்டர் s வெக்டர் அப்ப என்ன சொல்லலாம் fs cos θ ன்னு சொல்லாம கொடுத்திருக்கிற மதிப்பை எழுதுவோம் w என்ன கொடுத்திருக்காங்க ஒன் ஜூல் which is equal to என்னது 4 மதிப்பெண் என்னது 50 டிஸ்பிளேஸ்மென்ட் என்னது 3 cos θ நம்மள என்ன பண்றாங்க கேக்குறாங்க இல்லையா இப்பதில இருந்து நம்ம கேன்சல் பண்றோம் பாருங்களே இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் இந்த ஃபைவ் இந்த ஃபைவ் என்ன கேன்சல் ஆகிடும் இந்த த்ரீக்கு இந்த த்ரீ நான் புரியுற மாதிரி மாதிரியே எழுதுறப்பஸ்டீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபிஃப்டின் த்ரீ இங்கே கொண்டு வந்தேன்னா ஒன் ஃபிஃப்டி டிவைடட் பை ஃபைவ் இன்ட்டு த்ரீயா இப்போ இதையும் இதையும் கேன்சல் பண்ணால் இது ஃபிஃப்டி ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஃபைவ் இதையும் கேன்சல் பண்ணால் த்ரீ 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 என்னிடும் கேன்சல் ஆகிடும் அப்போ ரிமைனிங் வரது என்னது ஒன்று சரியா இப்போது காஸ்டீட்டாஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு நமக்கு கிடச்சிருக்கு காஸ்டீட்டாஸ் ஈக்குவல் டு ஒன்று எந்த ஆங்கிளில் காஸ்ட் டீட்டாஸ் ஈக்குவல் டு ஒன்னு டீட்டாஸ் ஈக்வல் டுரோ டிகிரியில் டீட்டாஸ் ஈக்குவல் டுகிரில் அப்போ இதுக்கு எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் சி புரியுதா அப்போ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் இருக்கோ அதே டேரக்ஷனில் டிஸ்பிளேஸ்மெண்டும் இருக்குது ரெண்டுத்துக்கும் ஆங்கிள் என்னது டீட்டா ஈக்குவல் டு ஒன் டிகிரி சரியா தட்ஸ் இட் பாருங்க ஒரு நல்ல கொஸ்டின் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோன்னா எ பர்சன் ஹோல்டிங் எ பக்கெட் பை அப்ளையிங் எ ஃபோர்ஸ் ஆஃப் டென் நியூட்டன்

பக்கெட் கையில் இருக்கிறதா அசியூம் பண்ணிக்கோங்க எனக்கு டயக்ராம் அவ்வளோதான் வரும் ஸோ இவர் எவ்வளோ தூரம் நகர்றாரு அப்படின்னா ஃபைவ் மீட்டர் இப்படி நகர்றாரு திரும்ப மேலே எவ்வளோ தூரம் போகிறாரு டென் மீட்டர் போகிறார் சரியா ஆ இப்போ இவர் பக்கெட்டை கொடுக்கும்போது இந்த பக்கெட் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த பக்கெட் எப்படி இருக்குது இப்படி இருக்குது இந்த பக்கெட் மேலே இவர் ஃபோர்ஸ் எப்படி கொடுப்பாருன்னா அதை என்ன பண்ணணும் இப்படி பிடிச்சி தூக்கணும் இல்லையா இப்போ பிடிச்சி தூக்குறதுக்கு ஃபோர்ஸ் எப்படி கொடுப்பார் இப்படி கொடுப்பார் இப்போ ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது இப்படி இருக்குது சரியா இந்த சைடு போறத ஃபர்ஸ்ட் பாத்துன்னு எடுத்துக்கிறேன் இந்த சைடு போறத என்ன பாத்துன்னு எடுத்துக்கிறேன் செகண்ட் பாத்துன்னு எடுத்துக்கிறேன் இப்ப நல்லா கவனிச்சுங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் பாத்துல ஃபோர்ஸ் விசை இப்படி இருக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி இருக்கு செகண்ட் பாத்துல அப்படிதான் பிடிச்சிட்டு மேல போவார் மேல போகும்போது அப்படிதான் போவார் அப்ப செகண்ட் பாத்துல ஃபோர்ஸ் இப்படி இருக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் அதே டைரக்ஷன்ல இருக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் அதே டைரக்ஷன்ல இருக்கு அப்போ எந்த இடத்துல ஒர்க் நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் பாத்துல ஒர்க் நடந்துமா செகண்ட் பாத்துல ஒர்க் நடந்துமா கண்டிப்பா செகண்ட் பாத்துல ஒர்க் நடந்து எப்படி போலாம்னு பாருங்களே ஒர்க் டன் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு work in first path plus work in second path. பாருங்க, first pathல force எவ்வளோ குடுத்திருக்காரு? அதியே 10 நியுட்டன் தான். இன்டு, எவ்வளோ துரும் அரிசான்டலாப் பேருக்காரு? 5. இன்டு, cos angle என்ன இருந்துக்கும்? 90 degree. இது work for first path. second pathக்கு என்ன? அதே 10 தான் கொடுக்கப் பேராரு. பர்த்திக்கலை எவ்வளோ துரும் பேருக்காரு? 10 meter மேலப் பேருக்காரு. இன்டூ இங்கே ஆங்கில பாருங்க காஸ் ஃபோர்ஸும் இப்படி இருக்குது டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இப்படி இருக்குது அங்கே டீட்டா இந்த கேஸில் ஜீரோ டிகிரி இல்லையா அப்போ இங்கே என்ன படுவீங்க காஸ் ஜீரோ டிகிரி சரியா இது காசு நைன்டி ஜீரோ ஆகிடும் அப்போ இந்த ஹோல் வேல்யூ என்ன ஆயிடும்னா உங்களுக்கு ஜீரோ ஆகிடும் இந்த ஹோல் வேல்யூவும் ஸோ அப்போ ஜீரோ ப்ளஸ் இது டென் இன்ட்டு டென் ஹண்ட்ரட் இன்ட்டு காஸ் ஜீரோ என்னது ஒன் இல்லையா அப்போ என்ன ஒர்க் நடந்துருக்கு ஹண்ட்ரட் ஜூல் அப்போ ஒர்க் டோட்டல் என்ன சொல்லலாம் ஹண்ட்ரட்

எப்படி வேரி ஆகலாம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்குற ஃபோர்ஸு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வேகமாக ஆக்ட் ஆகலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக விச் மீன்ஸ் அதோட வேல்யூ கொஞ்சம் கம்மியாக ஆக்ட் ஆகலாம் முதல்ல ஒரு பத்து நியூட்டன் ஆக்ட் ஆகலாம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நியூட்டன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நியூட்டன் அதுக்கப்புறம் ஒரு எட்டு நியூட்டன் இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா வேரி ஆகலாம் இல்லையா அப்படி வேரி ஆகிறதுனால ஏதோ ஒரு வேலை நடக்குமானா கண்டிப்பாக அதுக்கான ஒர்க்டன் என்ன பண்ணணும்னா நடக்கும் அந்த ஒர்டனை பற்றி தான் என்ன பண்ண போகிறேன்னா பார்க்க போகிறோம் பாருங்களேன் ஒர்டன் பை வேரியபிள் ஃபோர்ஸஸ் மார்பிடும் விசையினால் செய்யப்பட்ட வேலை இப்போ இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்க வேணாம் அப்படின்னா கான்செண்டாக இருக்க வேணான்னு சொல்லிட்டான்ல இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆகிற ஃபோர்ஸ் எப்படி இருக்கலாம் ரொம்ப அதிகமாக இருக்கலாம் அதுக்கப்புறம் ஆக்டாகிர ஃபோர்ஸ் என்ன பண்ணலாம் இந்த டேரெக்ஷனில் டேரக்சனும் மாறி கம்மியாகவும் ஆகலாம் அதுக்கப்புறம் ஆக்டாகிரா ஃபோர்ஸ் அப்படியே ஆப்போசிட் ஆகி வேறு மாதிரி ஆகலாம் திரும்ப ஒரு ஃபோர்ஸ் டேரக்ஷனில் ஆக்ட் ஆகலாம் அப்போது அந்த ஃபோர்ஸ் எப்படி வேணா இருக்கலாம் இல்லையா அப்போ அந்த ஃபோர்ஸ் எப்படி வேணா இருக்கலாம்னா அந்த ஃபோர்ஸுக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க அந்த ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கிராஃப் போடுறேன் ஸோ எப்படி சார் போடுவீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்களேன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸோ இங்கே இருக்கிறது நான் என்னது டிஎக்ஸ் டி எக்ஸு ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லாமல் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம் ஸோ எக்ஸ் ஆக்ஸில் இது நகருது அப்படின்ற மாதிரி என்ன பண்ண வச்சுப்போம் இப்போது இனிஷியலாக இது மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலை கொஞ்சம் நேரம் கழித்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக ஆரம்பிக்குது இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுது இப்படி மேலே ஆகுது அப்புறம் திரும்ப என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி போயிட்டு இப்போ ஆப்போசிட் சைடில் என்ன பண்ணுறது ஆகுது திரும்ப இப்படி ஆக்ட் ஆகுது சரியா இப்போது இந்த ஃபோர்ஸு டிஸ்ப்ளேஸ்மெண்ட் இங்கே இருக்கும்போது இவ்வளோ தான் வேல்யூ இருந்துச்சு இங்கே இருக்கும்போது இவ்வளோ வேல்யூ லாக்டர் இங்கே இருக்கும்போது இவ்வளோ வேல்யூ லாக்டர் இங்கே இருக்கும்போது இந்த வேல்யூ வேலூர் இது எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் மூணு மீட்டர் அது நம்ம எடுத்துக்கிற வேல்யூ தான் சரியா இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து ஃபோர்ஸ் என்ன ஆகிட்டாக இருக்குன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இல்லையா இப்போ எனக்கு இதில் ஒர்க்கை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதில் ஒர்க்கை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது பாருங்களேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஒரு ஒரு இடத்த எடுத்துக்கிறேன் இந்த ஒரு இடத்துல இது நகர்ந்துருக்க டிஸ்டன்ஸ் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஸ்மால் இல்லையா அதனால் இதை நான் என்ன எடுத்துக்கிறேன் dx னு வெச்சுக்கறேன் சரியா இந்த இடத்துல இது மேல ஆக்ட் ஆ இது மேல நடந்துருக்க டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன எடுத்துக்கறோம்னா dx னு எடுத்துக்கலாமா இந்த இடத்துல இந்த ஃபோர்ஸ்னால இது மேல ஆக்ட் ஆகிருக்க வர்க் என்ன சொல்லுவோம்னா dw ஸ்மால் வர்க் னு எடுத்துப்போம்மா dw ஸ்மால் வர்க் னு ஏதோ சின்ன வர்க் தான ஆக்ட் ஆயிருக்கு இல்லையா அப்போ அந்த ஸ்மால் வர்க் விச் இஸ் ஈக்குவல் டு அந்த இடத்துல அதுக்கான ஃபோர்ஸ் இன்டு small displacement இப்படி சொல்லாமா? இப்படி சொல்லலாமா இbild என்ன பண்றோம் அப்படினா small value of work அதாவது work by the variable force represent பண்ணப்றோம் எப்படி represent பண்ணலாம் small work என்ன சொன்னேன் dw சொன்னலையா small work dw which is equal to force என்னது f தான் இது என்னது dx so இதையும் என்ன பண்ணலாம் நம்ம ட்ரெஸ் சிம்பிளா சொல்லலாம் effect dot s யா இப்போ ஸ்மால் வர்டன் இஸ் ஈக்குவல் எஃப் தா டிஎக்ஸ்னு என்ன பண்ணலாம் சொல்லலாம் இப்போ இந்த எக்ஸ்ஸு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டிஎக்ஸ் அதாவது எக்ஸோடய மதிப்பு பொறுத்து எக்ஸ் எப்படி இருக்கும்னா எஃப் எப்படி இருக்கும்னா வேரியாயிகிட்டே இருக்கும் இப்போ இந்த இடத்துல இருக்கும்போது ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது இந்த இடத்துக்கு கொஞ்சனே ஃபோர்ஸ் எப்படி இருக்குது ஆக்ட் ஆகி அதிகமாக ஆக்ட் ஆகும் இப்போ இது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனா கூட என்ன பண்ண முடியும் அவங்களால கொடுக்க முடியும் இப்போ இதை எளிமையாக எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதில் ஒர்டன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப்டில் ஒரு ஈஸியான வழி இருக்குது பாருங்களேன் இப்போ ஒரு ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் க்ராஃப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆக்டாக இந்த இடத்த பாருங்களேன் இந்த இடம் உங்களுக்கு என்ன தரும் அப்படின்னா இந்த இடத்துல உள்ள ஏரியாவை மட்டும் கண்டுபிடிப்போம் சரியா சப்போ ஒர்டன் ஒர்டன் நான் ரெட்டு கொடுத்துருக்கேன்ல ஒர்டன் ஃபார் ரெட் போர்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஆக்டர் ஃபோர்ஸ் என்னது ஃபோர்ஸ் டூ இங்கே ஆக்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஎக்ஸ் இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா இது என்னவாக இருக்குது இந்த போர்ஷனோட ஏரியான்னு சொல்லலாமா இந்த போர்ஷனோட ஏரியான்னு சொல்லாமா அப்போ இது என்ன சொல்லலாம் ஏரியா அப்படின்னு சொல்லாமா ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப்ல ஏரியான்றது கிராஃப் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒர்டன் கிடைக்குது ஏரியான்றது கிராஃப் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்குது ஒர்டன் கிடைக்குது இல்லையா அப்போ இதுதான் என்னது ஏரியான்றத ஹோல் கிராஃப் அப்போ ஒரு ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் எப்படி வேணாலும் கொடுத்துருக்கலாம் அப்போ அதுலேருந்து ஒர்டன் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் ஏரியான்றது கிராஃப் கண்டுபிடிச்சா போதும் சரியா இந்த ஏரியான்றது கிராஃபை நம்ம வேறு மாதிரி ஒன்று படிச்சிருப்போம் அதுக்கு பேர் தான் என்னென்னா இன்டெகிரேஷன் அப்போ இது இன்டகிரல் ஃபார்ம்ல என்ன பண்ண முடியும்னா ஒர்டன் நம்மளால் சொல்ல முடியுமா எப்படி சொல்லலாம் அப்படின்றத பாருங்களேன் ஸோ அப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்றத ஒரு ப்ராப்ளம் வச்சு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் பாருங்களேன் ஒர்டன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஃபோர்ஸ் எஃப்எஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி பிளஸ் டென் ஒய் பாருங்களேன் ஒய் டேரக்ஷனில் போகுது 20 10y டென் ஒய் ஒய்யை பொறுத்து என்ன ஆகுனா ஃபோர்ஸ் ஆகுது வேரியபிள் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க யோட மதிப்பு நம்ம னு போட்டோம்னா இங்கே ஃபோர்ஸ் ஆகற ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் தான் இருக்கும் ஒய்யோட மதிப்பு நம்ம ரெண்டுன்னு போட்டோம்னா ஃபோர்ஸ் ஆகற ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் நாற்பதாக மாறிடும் இல்லையா அப்போ இது எதை பொறுத்து ஆயிட்டே இருக்குன்னா இந்த ஃபோர்ஸ் ஒய்யோட பொசிஷனை பொறுத்து ஒய்யில் அதோட இடத்த பொறுத்து என்ன ஆகிட்டே இருக்கு வேரிய ஆகிட்டே இருக்கு இல்லையா ஒய் டேரெக்ஷன் போது வேற பார்ட்டிகல் in நியூட்டன் நியூட்டன்ல இருக்குன்னு சொல்கிறாங்க ஒய்எஸின் மீட்டர் ஓகேவா ஒர்டன் பை திஸ் ஃபோர்ஸ் to move a particle ஃப்ரம் ஒய்எஸ் ஈக்குவல் டு என்ன ஜீரோலேருந்து ஒய்எஸ் ஈக்குவல் ஒன் சரியா இப்போது பார்ட்டிகல் மேலே ஏதோ ஒரு ஃபோர்ஸ் என்ன பண்ணுது ஆக்ட் ஆகுது ஒய் டேரக்ஷன் அப்படின்னா நான் இப்படி போடுறேன் இந்த ஒய் டேரெக்ஷனில் ஒய்எஸ் ஈக்குவல் டு ஜீரோவில் இருந்து ஒய்எஸ் ஈக்குவல் டு எங்கே போயிருக்கு ஒன்னுக்கு போயிருக்கு சரியா இந்த ஃபோர்ஸ் என்னவா என்ன ஃபோர்ஸாக இருக்குதுன்னா நார்மல் ஃபோர்ஸாக இல்லை எப்படி இருக்குது வேரியபிள் ஃபோர்ஸாக இருக்குது அப்போது ஃபோர்ஸ் கொடுத்துருக்க ஃபோர்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக இருக்குது கொடுத்துருக்க ஃபோர்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக இருக்குது இல்லையா அப்போ இந்த ஃபோர்ஸ் எடுத்து எழுதிக்கலாமா எஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் y இது வந்து நம்ம X எக்ஸுன்னு சொல்லணும் y ஒய் ஆக்ஸில் obviously அதனால இது என்னது ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் எஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் விச் is equal to 20 டென் ஒய் கொடுத்துட்டாங்களா டிஸ்பிளேஸ்மெண்ட் எங்கேருந்து எங்கே போயிருக்காங்க y initial is equal to 0 ஒய் ஃபைனல் இஸ் ஈக்குவல் to என்னது 1 மீட்டர் இப்போ நமக்கு வேரியபிள் ஃபோர் ஃபார்ம்லாம் யூஸ் ஆக போகுது பாருங்கள் என்னது is equal to f.dx டாட் டிஎக்ஸ்ன்னு அங்கே எழுதணும் இங்கேயே அட்ஜிட்டு எந்த டேரக்ஷனில் போகாதுன்னா ஒய் டேரக்ஷனில் அப்போ எக்ஸ் மட்டும்தான் எழுதணும் அவசியம் இல்லை என்ன பண்ணலாம் எழுதலாம் அப்போ dw சிக்குவால் டூ எழுதிக்கவா பண்ணிக்கிறேன் எழுதிக்கிறேன் இப்போ இது என்னன்னா ஸ்மால் அப்போ எனக்கு என்ன வேணும் டோட்டல் ஒர்டன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்மால் என்ன கிடைக்கும் கிடைக்கும் டோட்டல் ஸ்மால் ஒர்டன் இன்டகிரேஷன் ஆஃப் ஸ்மால் ஒர்டன் விச் ஈக்வல் டு இன்டகிரேஷன் இப்போது இதில் ஒர்க்டன் நான் டி டபிள்யூன்றது என்னென்ன எடுத்துக்கிறேன் டபுள்யூ விட்டுலாம் ஒர்கன் எடுத்துப்போம் இந்த ஃபோர்ஸோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்களா ஃபோர்ஸோட மதிப்பு கொடுத்துருக்காங்க என்னது ட்வெண்ட்டி பிளஸ் டென் ஒய் டிஎக்ஸ் டிஒய் ஏ எப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இதை வச்சுட்டு என்ன பண்ணலாம் போ எப்படி போடலான்னு பாருங்க இதில் இனிஷியல் போர்ஷனையும் ஃபைனல் போர்ஷன் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம் இல்லையா எங்கே இருந்து ஆரம்பிக்குது எங்கே போகுது இனிஷியல் போர்ஷன் எது இதுக்கு ஜீரோலேருந்து ஆரம்பித்து ஃபைனல் போர்ஷன் எதுக்கு போகுது ஒரு மீட்டருக்கு போகுது சரியா இப்போ இதை டபிள்யூஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஜீரோ டு ஒன் இன்டகரல் ஜீரோ டு ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் டென் ஒய் dy. இல்லையா இப்போ இன்டெகிரேட் எப்படி பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு தடவை நான் தெளிவாக பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ப்ளஸ் இருக்கும்போது நம்ம இன்டெகிரேட்டை இதுக்கு தனியாகவும் இதுக்கு தனியாகவும் என்ன பண்ணிக்கலாம் பிரித்து போட்டுக்கலாம் சரியா அப்படியே இந்த இன்டெகிரேஷனை உள்ளே மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இந்த டிஒயை இதுக்கு மல்டிப்ளை பண்ணுறோம் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் ஜீரோ டூ ஒன் இங்கே யார் இருக்கா டுவெண்ட்டி மட்டும் இருக்காங்களா இவங்களோட என்ன பண்ணணும் டிஒயை கொண்டு வந்து சேர்த்துணும் அவரையும் சேர்த்துணும் ப்ளஸ் அதே மாதிரி இந்த டென் ஒய் இன்டகிரல் அதே ஜீரோ டூ ஒன் இங்கே என்னது டென் ஒய் இன்டூ டிஒய் சரியா சரியா இங்கே வேரியபிள் ஏதாவது இருக்கா இல்லை டிஒய் மட்டும் தான் என்ன இருக்குது இருக்கு சரியா அப்போ டி ஒய்யை இன்டெக்ரேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்கும் ஒய் மட்டும் கிடைக்கும் இல்லையா இப்போ டிஎக்ஸை இன்டெக்ரேட் பண்ணால் கிடைக்கிறது என்ன இருக்கும் எக்ஸு அதே மாதிரி டிஒய் இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும் ஒய் கிடைக்கும் அப்போ இங்கே யார் மட்டும் இருக்கா டிஒய் இந்த டொண்ட்டின்றது என்னது கான்ஸ்டன்ட் அவர் என்ன பண்ணிடலாம் எதுவும் பண்ண வேணா அப்படியே விட்டுடலாம் அப்போ இந்த டுவெண்ட்டி எப்படி வச்சுப்போம் டி ஒய் இன்டெகிரேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது ஒய் கிடைக்குது அப்பர் லிமிட் லோயர் லிமிட் என்னது ஜீரோ அப்பர் லிமிட் ஆறு ஒன் சரியா பிளஸ் இங்க யார் இருக்கா டென்னு கான்சென்ட் அதை விட்டுருங்க அதை என்ன வெளில எடுத்து வச்சுப்போம் இங்கே ஒய் இருக்கா இப்போ இதை பண்ணலாம் இப்போ இதுக்கு பாருங்களேன் எக்ஸ் பவர் அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்டகிரேட் பண்ணும்போது என்ன வரும்னு உங்களுக்கு தெரியும் எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் டிவைடட் பை என் பிளஸ் ஒன் பிளஸ் சிமா இன்டர்க்ரேட் பண்ணும்போது அதே மாதிரி இங்கே யார் இருக்கா ஒய் பவர்

இப்போது இந்த டென்ன என்ன பண்ணும் அப்படியே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒய் என்ன நமக்கு என்னது ஒய் பவர் ஒன் பிளஸ் ஒன் டெய்ல் பை ஒன் பிளஸ் ஒன் அப்போ என்னது ஒய் ஸ்கொயர் பை டூன்னு எழுதலாமா அந்த டென்ன வச்சுக்கிட்டோம் இருக்கு இருக்கிறது ஒய் ஸ்கொயர் பை டூ லோயர் லிமிட் என்னது ஜீரோ அப்பர் லிமிட் என்னது ஒன் இது போட்டலாமா ஈஸியா பாருங்க ரிமைனிங் இருக்கிறது என்னது இந்த ஒய் ஒன்று சப்ஜெக்ட் பண்ணால் இங்கே கிடைக்கிறது என்னது டுவெண்ட்டி ப்ளஸ் இங்கே இருக்க டு விங் சென் பண்ணா 5 5 अपर லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணி மைனஸ் வந்துரும் என்ன பண்ணி போய்டும் अपर லிமிட் 1 போடுவே மைனஸ் லோயர் லிமிட் 0 அதனால லோயர் லிமிட் வச்சிட்டேன் அதே மாதிரி अपर லிமிட் 1 போடுவே மைனஸ் லோயர் லிமிட் 0 அதனால லோயர் லிமிட் என்ன பண்ணிட்டேன் விட்டுட்டேன் சரியா சோ அப்ப 1 போட்டா என்ன வரும் 1 ஸ்கொயர் 1 தான் அப்ப இன்ட் என்னது 1 இல்லையா இப்ப 20 5 என்னது 25 ஜூல் அப்ப 1 டன் பை தி வேரியபிள் ஃபோர்ஸ் எவ்வளவு கடச்சிருக்கு அப்டினா 25 ஜூல் ਨੇ என்ன பண்ணிருக்கு நமக்கு கடச்சிருக்கு இல்லையா சோ அப்ப வரங்க b 25 ஜூல்ல என்னது आंसर இல்லையா இப்டி தான் இன்டகிரேஷனை யூஸ் பண்ணி நாம என்ன பண்ணுவோம்னா 1 டன கண்டுப்பிடுவோம் அப்ப இந்த இன்டகிரேஷன்ன்றது தான் எதை தருதுன்னா ஏரியான்றது கிராஃப் இன்டகிரேஷன்ன்றது என்னன்னு சொல்லிருப்பாங்க உங்களுக்கு ஏரியான்றது தட் வேரியபிள் கிராஃப் கண்டுப்பிடிச்சனா நமக்கு என்ன கிடைக்கும் இன்டகிரேஷன் கிடைக்கும் இல்லையா அதே மாதிரி தான் 1 என்ன பண்றோம் இன்டகிரேஷனை யூஸ் பண்ணி நம்மால கண்டு பிடிக்க முடியும் சரியா இதே சம்பந்தமா இன்னொரு ஒரு பிராப்ளம் ஃபோர்ஸ் எஃபெக்ட் ஆன 파ர்ட்டிக்கல் மூவிங் இன் a ஸ்ட்ரெய்ட் லைன் வேரியஸ் வித் a டிஸ்டன்ஸ் x as shown in a figure

அண்டர் ஃபோர்ஸ் ஃபோஸ்மெண்ட் கிராஃப் டோட்டல் ஏரியா அன்றர் ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃபில் என்ன ஏரியா இருக்குது பாருங்களேன் நம்ம இந்த ஏரியாவை எடுத்துடக்கூடாது ஏன்னா இந்த டேரக்ஷனில் டாட்டர் லைன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இந்த இடத்துல என்ன பண்ணல ஃபோர்ஸ் எதுவுமே ஆக்ட் ஆகலை அப்போ இந்த இடத்துல யாரோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறாங்க பாருங்கள் இந்த இடத்துல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸோட வேல்யூ என்னது டூ கொடுத்துருக்காங்க நியூட்டன்ல இந்த இடத்துலையும் ஃபோர்ஸ் என்ன பண்ணுறாங்க ஆக்ட் ஆகிறாங்க அப்போ இது டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப்னா எந்த கிராஃபை கண்டுபிடிக்கணும் இந்த கிராஃபு நான் உங்களுக்கு தெளிவா புரியணுன்றதுக்காக தனித்தனியா போடுறேன் இந்த கிராஃப் சரியா அப்போ ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் இது என்னது செகண்ட்னு வச்சுக்கிறேன் சரியா சோ ஃபர்ஸ்ட் ஏரியா இது என்னது செகண்ட் ஏரியா அப்போ ஏரியா அண்டர் திஸ் ரெக்டாங்கிள் ஏரியா ஒன்னு ஏரியா அண்டர் ஏரியா அண்டர் ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை என்ன பண்ணா போதும் கண்டுபிடிச்சா போதும் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் ஆன்சர் கிடைச்சிருமா அப்போ டோட்டல் விச் ஈக்வல் ஏரியா பிளஸ் ஏரியா போட்டா என்ன பண்ணிடும் கிடைச்சிருமா சோ பாருங்க ஸோ ஏரியா ஒன் என்னன்றதை பார்க்கலாமா ஏரியா ஒன்னுன்றது என்னது இந்த ரெக்டாங்கலோட ஏரியா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல டோட்டல் ஒர்டன் இஸ் ஈக்குவல் டு இந்த ரெக்டாங்கலோட ஏரியா வேணும்னா நமக்கு என்ன வேணும் லென்த் பிரித் போடுமா லென்த் என்னது இங்கே இது ஜீரோ இருக்குது இங்கே டூ இருக்கு அப்போ என்னது டூ இன்ட்டு பிரித் என்னது செவன் மைனஸ் த்ரீயா செவன் மைனஸ் த்ரீ இல்லையா அப்போ என்னது செவன் மைனஸ் த்ரீ ப்ளஸ் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது ட்ரையாங்கல் ட்ரையாங்கிளோட ஏரியாவுக்கு ஃபார்ம்லா என்னப்பா

ரிமைனிங் செவன் டுவெல்ல இருந்து செவனை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது எயிட் கிடைக்கும் இல்லையா அப்போ டூ இன்ட்டு ஃபோர் என்னது எயிட் பிளஸ் இங்கே என்ன இருக்கு என்னது அங்கே ஒரு டூ இங்க என்னது அப்போ என்னது ஜூல் அப்போ திஸ் ஃபோர்ஸ் என்னது தேர்ட்டீன் ஜூல் ஈஸியா ஸோ ஜூல் தான் என்னது இந்த ஃபோர்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கிராஃப் கொடுத்துட்டாங்க ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் உள்ள ஒரு கிராஃப் கொடுத்துட்டாங்கன்னா அந்த கிராஃப்ல இருந்து கிராஃப் கண்டுபிடிச்சா போதும் நமக்கு என்ன பை தட் ஃபோர்ஸ் என்ன பண்ணிடும் ஈஸியாக கிடைச்சிடும் இல்லையா ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும்னா ஒரு கொஸ்டின் இப்படிதான் ஒரு கொஸ்டின் என்ன பண்ணா அனுகணும் சரியா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபோர்ஸஸ் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்பா ஃபோர்ஸஸை மெயினாக நம்ம நிறைய டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படின்றது என்ன பண்ணியிருப்போம்னால் பார்த்துப்போம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குன்னு ஏகப்பட்ட ஃபோர்ஸ் இருக்கிறது என்ன பண்ணியிருப்போம்னோ பார்த்துருப்போம் இந்த எல்லாம் டூ கேட்டகரிஸில் என்ன பண்ணிடுவோம்னா பிரிச்சிருவோம் ஒன்று கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இன்னொன்று நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஆற்றல் மாற்றா விசை ஆற்றலை மாற்றும் விசை சரியா இப்போ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறோம் அது மேலே பண்ணுற ஒர்க்கு அது போகக்கூடிய பாதையை டிபெண்ட் பண்ணலை அப்படின்னா அங்கே ஆக்டாக கூடிய ஃபோர்ஸ் என்னென்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒரு இந்த பெண் இருக்கு இல்லையா இந்த பென் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் சரியா நான் இன் இதுலேயே தெளிவாக சொல்கிறேன் பாருங்க பெண்ணை இது ஏ அப்படின்ற புள்ளி இது என்னது பி அப்படின்ற புள்ளி ஏன்ற என்ற புள்ளிலேருந்து பி என்ற புள்ளிக்கு எடுத்துகிட்டு வரணும் நான் இப்படி போகிறேன் இது ஃபஸ்ட்டு பார் இது செகண்ட் பார்த்து நான் இப்படி எல்லாம் சுற்றி இப்படி பார் இது என்னது தடுப்பூசி ஸோ இந்த பாதையில் போகும்போது ஒரு டன் இந்த பாதையில் ஒரு போகும்போது ஒரு டன் இந்த பாதையில் ஒரு போகுது எல்லா பாதையிலும் ஒருடன் எப்படி இருக்கும்னா சேமாக இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன சொல்லுவோம்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் சரியா அப்போது எந்த பாதையை பொறுத்து என்ன பண்ணல இது சார்ந்தது கிடையாது சரியா அப்போது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் என்ன சொல்லலாம் ஸோ இந்த பாதையில் நடக்கக்கூடிய ஒர்க்கை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் ஈஸ் இன்டிபெண்ட் ஆஃப் பாத்துன்னு சொல்லுவோம் ஸோ இது என்ன பண்ணல அப்படின்னா எந்த பாதை என்ன பண்ணலன்னா சார்ந்தது கிடையாது இது பாதையை சார்ந்து இது மேலே நடக்கக்கூடிய ஒர்டுன்னு என்ன பண்ணாது சேஞ்ச் ஆகக்கூடது இல்லை சரியா அதுவே நீங்கள் வந்து நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் நம்ம ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளிக்கு போகிறோம் இப்படி ஒரு புள்ளி ஒரு பாதை இப்படி ஒரு பாதை ஸோ இது முதல் பாதை இது என்னது ரெண்டாவது பாதை இது என்னது மூணாவது பாதை ஸோ எந்த பாதையில் போகிறோன்றதை பொறுத்து இங்கே என்ன பண்ணும் ஒர்க் சேஞ்ச் ஆகும் இது மேலே நடக்கிற ஒர்க் என்னது சேஞ்ச் ஆகும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து ஒர்க் அண்ட் டியூ டு ஃபஸ்ட் பாத் விச் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் அண்ட் டியூ டு செகண்ட் பாத் விச் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் அண்ட் டியூ டு தேர்ட் பாத் இப்படி நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியாக இதை சொல்லிட முடியும் ஆனால் இங்கே ஒர்க் அண்ட் டியூ டு ஃபஸ்ட் பாத் நாட் ஈக்குவல் டு ஒர்க் அண்ட் டியூ டு செகண்ட் பாத் நாட் ஈக்குவல் டு தேர்ட் பாத் ஸோ அப்போ இங்கே நடக்கக்கூடிய ஒர்டுன்னு என்ன பண்ணுது பாதையை சார்ந்துருக்கு அப்போ பாதை ஏதோ ஒரு வேலை இது மேலே என்ன பண்ணுது எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணுது சரியா இப்போ பாதையை சார்ந்துருக்கதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் பாதையை சாராமல் இருக்கிறது என்ன சொல்லுவோம்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா இப்போது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதே மாதிரி ஒரு பாதையில் ஆரம்பித்து திரும்ப என்ன பண்ணிடுறேன் அதே புள்ளிக்கு வந்துடுறேன் சரியா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏல ஆரம்பித்து பிக்கு போய் திரும்ப பீலேருந்து எங்கே வந்துடுறேன் ஏக்கு வந்துடுறேன் அப்படின்னா work done by the closed path work done by the closed path இந்த இடத்துல என்ன இருக்கும்னா ஜீரோவா இருக்கும் work done by the closed path எப்படி இருக்கும் ஜீரோவா இருக்கும் சரியா அப்ப இந்த பாதில் அங்க போய்ட்டு அங்க திரும்ப வரேன்னா என்ன இருக்கும் work done by the closed எப்படி இருக்கும் இருக்கும் ஆனா இங்க ஒரு ஆரம்பிச்சு இன்னொரு பாயிண்ட் போய் திரும்ப அதே அப்படின்னா எப்படி இருக்காது not equal to 0 கண்டிப்பா இப்படி இருக்காது ஜீரோவா இருக்காது ஏன்னா இது பாதியிலே என்ன நடக்குது? ஏதோ ஒரு வேலை நடக்குதா? அப்போ உடன் பை இதை க்ளோஸ்ல பார்த்து என்னன்னு சொல்ல முடியாது ஜீரோன்னு சொல்ல முடியாது எப்படின்றது என்ன பண்ணுவோம்னா தெளிவா நம்ம பார்ப்போம் இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வேணும் இல்லையா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம முக்கியமாக பார்க்குறோம்ல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஸோ கிராவிட்டி ஸோ கிராவிட்டி இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வேற என்னது ஸ்பிரிங் ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்பிரிங் ஒன்று இருக்கு அதை நம்ம கம்பிரஸ் பண்றோம் இல்ல புடிச்சு இழுத்தோன்னா என்ன பண்ணும் திரும்ப அந்த பக்கம் இழுக்கும் அமுக்கணும்னா ஸ்பிரிங் என்ன பண்ணணும் திரும்ப தள்ளும் இல்லையா அந்த ஃபோர்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபோர்ஸ் இட் இஸ் ஆல்சோ என்னது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் சரியா கிராவிட்டி ஸ்பிரிங் ஃபோர்ஸ் வேற ஃபோர்ஸ் கன்சர்வேடிவ் ஃபோர்ஸ் வேற எலக்ட்ரோஸ்டாஸ் ஃபோர்ஸ் என்ன சொல்லுவோம் ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அட்ராக்சன் இப்ப பிளஸ் ஒன்று ரிப்பல் பண்ணும் மைனஸ் ஒன்று ஒன்று ரிப்பல் பண்ணும் பிளஸும் மைனஸும் ஒன்று ஒன்று அட்ராக்ட் பண்ணும் இந்த மாதிரியான ஃபோர்ஸஸ் என்னது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் இப்போ நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்ல என்ன சார் வரும் ஆமா கண்டிப்பா பாதையை சார்ந்ததுன்னு என்ன சொல்லுவேன் இப்போ என் கையில் இந்த கையை வச்சு தேய்க்கிறேன் அப்படின்னா இங்க என்ன ஆக்ட் ஆகுது ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது இல்லையா ஃப்ரிக்ஷன் இஸ் நதிங் பட் அ ஃபோர்ஸ்னு உங்களுக்கு தெரியும் அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ்னா நான் கன்சர்வேட்டிவ் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வேற என்னது யார் காத்து கொடுக்குது இல்லையா ஒரு ஒரு பால் மேல இருந்து கீழே விழுது அப்படின்னா அந்த பால் மேல என்ன பண்ணுது சுத்தி அதோட பாதையில ஒரு ஏர் ஒன்னு ஆக்ட் ஆகுது இல்லையா அப்போ அந்த ஏர் என்ன சொல்லுவோம் கன்சர்வேட்டிவ் வேற என்ன நம்ம டென்ஷன் ஃபோர்ஸ் ஒரு கயிற பிடிச்சி இழுக்கிறோம் கயிறுல இருக்கக்கூடிய இழுவிசை இருக்கு இல்லையா அந்த கயிறில் இருக்கக்கூடிய இழுவிசையும் என்ன ஃபோர்ஸ் தான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் தான் அந்த ஃபோர்ஸ் தான் என்ன சொல்லுவோம் டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லுவோம் சொல்லுவோம் வேற என்ன அப்படின்னா அது என்ன சார் விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்னா பாகியல் விசைன்னு படிச்சிருப்போம் இல்லையா விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது ஒரு ஒரு திரவத்தினுடைய அதோட அந்த அடர்த்தியை பொறுத்து மாறுபடும் இல்லையா அதோட டென்சிட்டியை பொறுத்து என்ன பண்ண மாறும் எக்ஸாம்பிளுக்கு இந்த போர்டிலேயே ஒரு துளி தேனை நான் இந்த இடத்துல வைக்கிறேன் ஒரு துளி மில்க் ஒரு பால் இங்கே இடத்துல வைக்கிறேன் எது சீக்கிரம் கீழே வரும் பால் தான் கீழே வரும் தேன் என்ன பண்ணும் மெதுவாக வரும் அப்போது அந்த தேனோடைய விஸ்காசிட்டி அதிகம் இப்போ தேனோட விஸ்காசிட்டி அதிகம்னும் போது அது இந்த பாதையை இருக்குல்ல கீழே இழங்குறது இப்போ பாதையை போது அது என்னது நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் வந்துடும் இல்லையா ஸோ இதெல்லாம் என்னது நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் வரும் இதெல்லாம் கிராவிட்டி ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எலெக்ட்ரோஸ்டிக் ஃபோர்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ல என்ன வரும் சரியா ஸோ இது நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் க்ளோஸ்டு பார்த்து ஜீரோ அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் ஜீரோ இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் இல்லையா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன் ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கு அப்படின்னா இதை நான் என்ன பண்றேன்னா மேலே தூக்குறேன் இவ்வளோ தூரம் மேலே தூக்கிட்டு என்ன பண்றேன் கொண்டு வரேன் சரியா இப்போ இது என்ன பீல்டுனா ஒரு கிராவிடேஷனல் ஃபீல்டுன்னு வச்சுப்போம் இந்த ஆப்ஜெக்ட் மேல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதுக்கு கீழே ஆகிற ஃபோர்ஸ் என்னது ஃபோர்ஸ் என்ன இருக்குமா இது எக்ஸாம்பிளுக்கு தூரம் என்ன பண்றேன் எடுத்துகிட்டு வரேன் வச்சுப்போம் எம்ஜி என்ற போர்ஸ் ஆக்டாது அச்சின்ற தூரம் எடுத்துகிட்டு வரேன் இதுல வந்து ஒர்டன் பை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னன்னு பார்க்கலாமா ஒர்டன் பை த கிரவிடேஷனல் ஃபோர்ஸ் அதான் என்னது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கன்சர்வேட்டிவ் போர்ஸ் சொல்லிட்டேன் இல்லையா என்ன உடம்பு இந்த ஆகுது எம்ஜி மேல ஒன் எயிட்டி டிகிரியா அப்ப என்ன வந்துடும் எம்ஜிஹ் மேல போகும்போது என்னது மைனஸ் எம்ஜிஹச் இதே ஆப்ஜெக்ட் நான் திரும்ப இது பக்கத்துல கீழே எடுத்து வரேன் திரும்ப எவ்வளவு தூரம் எடுத்து வரேன் அதே ஹச் கீழே எடுத்து வரேன் இப்போ கிராவிட்டி இருந்து கீழே எடுத்து வரும்போது எங்க தான் ஆக்ட் ஆகிருக்கும் அப்பையும் கீழே தான் ஆக்ட் ஆகும் சரியா

மேலே போகிறதுக்கு ஒரு டன் கீழே போகிறதுக்கு மேலே போகிறதுக்கு ஒரு டன் என்ன டபிள்யூ ஜி ஒன் பிளஸ் டபுள்யூ ஜி டூ அப்போது மேலே போகிறதுக்கு ஒரு டன் மைனஸ் எம்ஜிஹெச் கீழே வரத்துக்கு ஒரு டன் பிளஸ் எம்ஜிஹெச் இப்போ ஒரன் பை த க்ளோஸ் பார்த்து என்ன ஆயிடுச்சு ஜீரோ ஆயிடுச்சு பாருங்க உடன் பை இந்த க்ளோஸ் பார்த்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு என்னது ஜீரோ சரியா அதே மாதிரி நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு நம்ம என்ன சொல்ல முடியாதுன்னா ஜீரோனு என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது அதையும் எப்படின்றது என்ன பண்ணுவோம் பார்ப்போம் பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஃபோர்ஸ் யாருன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இல்லையா நான் ஃப்ரிக்ஷன் எடுத்துக்கிறேன் ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி இருக்குது ஒரு ஆப்ஜெக்ட் இங்கேருந்து இங்கே போயிருக்குன்னு வச்சுப்போம் இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் போயிருக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு இந்த சர்ஃபேஸில் என்ன இருக்குன்னா ஃபிரிக்ஷன் இருக்குது ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி ஆக்டாங்க அப்படி ஆக்டாகும் இல்லையா ஸோ இது மேலே ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா இப்படி ஆக்ட் ஆகுது அப்போ இந்த கேஸ்ல ஒர்க் டன் பை திரிக்ஷன் போர்ஸ் இங்க இருந்து இங்க போறதுக்கு இங்க இருந்து இங்க போறதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்து விச் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லுவேன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அப்படி இருக்கு ஃபிரிக்ஷன் இப்படி ஆக்ட் ஆகுது அப்ப என்ன சொல்லலாம் மைனஸ் எஃப்எஸ் போட்டுறேன் நான் ஷார்ட்டா எழுதுறேன் உங்களுக்கு தெரியும் காசு ஒன் எயிட்டி அப்படின்றதுனால சரி இப்போ திரும்ப அங்க போன ஆப்ஜெக்ட் திரும்ப நம்மளால என்ன பண்றேன்னு திரும்பி வரார் திரும்பி வரும்போது என்ன பண்ணும் உடன்பைதான் இப்படி போறதை நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துன்னு சொன்னேன் இப்படி திரும்பி வருது என்னது செகண்ட் பாத் செகண்ட் பாத்துல ஆப்ஜெக்ட் திரும்பி வருது அப்படின்னா அப்ப பிரிக்ஷன் எப்படி ஆக்டாகும் அப்படி தான் ரிலேட்டிவ் மோஷனா அப்போ பண்ணும் இல்லையா ஃபிரிக்ஷன் போகும்போது ஃப்ரிக்ஷன் இப்படி ஆக்ட் ஆகுது திரும்ப வரும்போது பிரிக்ஷன் இப்படி ஆக்ட் ஆகுது இல்லையா அப்போ friction is equal to என்ன சொல்லாம் திரும்பி வரும்போது minus fs அப்போ worden by the friction total worden by the friction 1 plus worden by the friction 2 which is equal to minus fs minus fs அப்போ minus 2 fs பாருங்க 0 வாகல பத்தியா worden by the closed path conservative force எதாவது work பண்ணிரிந்து நான் worden by the closed path அங்க ஃப்ரிக்ஷன் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருந்துச்சுன்னா க்ளோஸ்ட் என்ன சொல்ல முடியாது நம்மளால் ஜீரோ சொல்ல முடியாது சரியா இதை கொஞ்சம் தெளிவாக என்ன பண்ணி வச்சுக்கணும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே ஃபைன் தேங்க்யூ